பதினஞ்சில் இருந்து 20 வகை காய்கறி சேர்த்து கன்னியாகுமரியில் செய்யக்கூடிய சூப்பரான அவியல் தாங்க இன்றைக்கி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிம்மா குக்கிங்ஸ். இதுக்காக நான் இன்றைக்கி வெள்ளரிக்காய், கத்தரிக்காய், கேரட்டு, பீன்ஸு, மிளகாய், வேனைக்கிழங்கு, உருளைக்கிழங்கு, வாழைக்காய், அதுக்கப்புறமா வெங்காயம் இதெல்லாமே எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம சூப்பராக ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நீட்ட நீட்டமாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் எல்லா காய்கறியுமே சேர்ந்துருக்குங்க. இது வந்து வாழைக்காய் மட்டும் லாஸ்ட்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, அது அந்த கருப்பாயிரும். இப்போ ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்தா தான் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம்ங்க, பெரிய வெங்காயம் கட் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துடலாம். நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கி வரட்டுங்க. ரொம்ப வேக வச்சிடக்கூடாது, லைட்டாக அது வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு இந்த மாதிரி இந்த ஸ்டேஜுக்கு வந்தப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா காய்கறிகளையுமே சேர்த்துடலாம். எல்லா காயும் சேர்த்துட்டு ஃபஸ்ட் அந்த எண்ணெயிலே லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். நம்ம பாருங்கள், எண்ணெயில் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்க்க போகிறோங்க. இப்போ உங்களுக்கு இந்த குழம்பு மாதிரி வேணும்னா நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக தண்ணி சேர்த்துக்கலாம், கூட்டாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கம்மியாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் கிளி கிளின்னு குழம்பு மாதிரி வைக்க போகிறேங்க, அதனால் ஒரு 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இந்த தண்ணி சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க காய் எல்லாத்தையுமே. எல்லா காய்கறியுமே வேகிறதுக்கு கொஞ்சம் ஒவ்வொரு டைம் எடுத்துக்கோங்க. கத்திரிக்காய் பொறுத்த வரைக்கும் டக்குனி வெந்துடும், அதே நேரம் நம்ம உருளைக்கிழங்கு கேரட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதனால் ஒரு 10-15 நிமிஷம் காயை நல்லா மூடி போட்டு வேக வச்சு இந்த மாதிரி கொதி வர அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறமா 1/4 கடலை காயெல்லாம் வெந்திருக்கும் போதே நம்ம தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி வேண்டாம் நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சமாக புளி கரைச்சி அந்த தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துட்டு பழையபடியும் காயெல்லாமே நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாங்க. காயெல்லாமே சூப்பராக வந்தாச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 மூடி தேங்காயை பொடியாக துருவலாக துருவி எடுத்துக்கோங்க. அதை சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா மைய இந்த மாதிரி திரித்து எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சு காயெல்லாம் வெந்து சூப்பரான ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம இந்த தேங்காயை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தேங்காயும் எல்லா காய்கறி கூடையும் சேர்ந்து ஒரு 5 நிமிஷம் கொதிச்சு வரணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு உப்பு கம்மியாக சேர்த்துக்கோங்க, அதுக்கப்புறமா டேஸ்ட்டு பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தேங்காய் கூட வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு பழையபடியாக வேக வச்சுருங்க. அப்படி மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா சூப்பரான கன்னியாகுமரி அவியல் ரெடிங்க. உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இந்த காய்கறி அவியல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. டைனர் சூப்பரான உடல் பார்க்கலாம்.